வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழா ஏ செக்டமில்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டிஏ போன்ற போட்டித் தேர்வில் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும் சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு 42வது நாள். இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, 30/4/2022 அன்று நடந்த கோஆபரேட்டிவ் ஆடிட் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் நீங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ ஒவ்வொரு தேர்வையும் நம்ம என்ன பண்ணுறோம், 25 கொஸ்டின் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஏ ஆனவர் ஆண்டு 1க்கு 14% வட்டி வீதத்தில் பிக்கு ₹15,000 கடனாக கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏய்க்கு 25,000 ஒரு கை கடிகாரமும் தருகிறார், எனில் கை கடிகாரத்தின் விலை என்ன? ஓகே, இப்ப ஏ என்ன பண்றாரு, 5,000 கொடுத்துட்டு 6 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. எத்தனை வட்டி? 14% வட்டி. ஓகே, அப்ப என்ன பண்ற, பி வந்து மொத்த தொகையை கொடுத்துருக்கணும். பட் அவர் என்ன பண்றாரு, பி வந்து 25,000 மீதி காசுக்கு என்ன பண்ற, ஒரு கடிகாரமும் கொடுக்குறாரு. அப்ப அந்த கடிகாரத்தோட விலைக்கு என்னன்னு தான் நமக்கு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஓகே, பி கொடுக்க வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு காக்கணும். ஓகேவா? ஸோ என்ன பண்றாரு, 25,000 கொடுக்குறாரு. இதோட என்னது, ஒரு வாட்ச். ஸோ பட் அந்த வாட்சோட ரேட் எனக்கு என்னன்னு தெரியாது, இந்த வாட்சோட ரேட்டை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த தொகையை தெரிஞ்சாதான் வாட்சோட ரேட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, தனி வட்டி கண்டுபிடிங்க. ஏன்னா மொத்த தொகை என்ன வரும், அசலையும் வட்டியும் கூட்டினா தானே வரும், மொத்த தொகையே கிடைக்கும். அப்படித்தானே, அது டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? அசலும் வட்டியும் சேர்ந்தாதான் மொத்த தொகையும் எனக்கு கிடைக்கும். அசல் 15,000 பிரச்சனை இல்லை, வட்டி கிடைச்சா தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, வட்டி கண்டுபிடிங்க. எஸ்ஐ எஸ்ஐ கண்டு ஃபார்முலா PNR/100. ஓகே, அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ, 15,000. எத்தனை ஆண்டுகள், 6 ஆண்டுகள். வட்டி வீதம் 14/100. ஓகே, பாடிங்க. 2 0 2 0. ஓகே, இப்போ 150 × 6 எவ்வளோ வரும், 900. 900 × 14. ஓகேவா? ஸோ 9 × 14 வரும் பார்த்தீங்கன்னா 126 × 2 0 எவ்வளோ வருது, 12,600 வட்டி. ஓகேவா? அப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோ வரும் பாருங்கவே. அப்போ அசல் வந்து 15,000, வட்டி வந்து எவ்வளோ, 12,600. அப்போ ரெண்டே கூட்டினால வருது 27,600. ஓகேவா? அப்போ டோட்டல் அமௌண்ட் அன்னைக்கு எவ்வளோ வருது, 27,600 கொடுக்கணும். அவர் எவ்வளோ தான் கொடுத்தாரு, 25,000 பிளஸ் ஒரு வாட்சு கொடுக்குறாரு. அப்போ இந்த வாட்ச் ரேட் எனக்கு எவ்வளோன்னு பாருங்க. ஓகேவா? மொத்தம் எவ்வளோ கொடுக்கணும், 27,600 கொடுக்கணும். அவர் எவ்வளோ கொடுக்குறாரு, 25,000 ஒரு வாட்சோ. அப்போ இந்த வாட்ச் ரேட் எவ்வளோ இருக்கும், அப்போ 25,000 எதை கூட்டினா 27,600 வரும், 2,600. ஓகேவா? 2,600 கொடுத்தா என்னாகும், அது கரெக்டாக வரும். அப்போ வாட்சோட ரேட் எனக்கு என்ன வரும், 2,600. ஓகேங்களா? சரி, அவ்வளோதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறோம். மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துக்கணும், பி வந்து ஏக்கு எவ்வளோ கொடுக்கணும், 27,600 கொடுத்து முடிச்சிருக்கணும். அவர் 25,000 கொடுத்தாரு, மீதி எவ்வளோ வருது, 2,600. ஸோ அந்த 2,600 என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்சை கொடுத்துட்டாரு. அப்போ வாட்சோட ரேட் எனக்கு எவ்வளோ, 2,600. நெக்ஸ்ட்டு, ஓர் எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும், எனில் அந்த எண் என்னது? ஸோ நிறைய முறை இந்த கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பாருங்க, ஓர் எண்ணின், அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸு இன்ட்டு 60%னா 60/100. என்ன பண்ண சொன்னாங்க, 60 கழிங்க, கழிச்சாதான் கிடைக்குமா, 60 கிடைக்கும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஓர் எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும். ஸோ ஓகே, ஃபார்மட் அமைக்கி தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த -60 போச்சுன்னா +60. அப்போ எக்ஸு இன்ட்டு 60/100 = 120. ஓகேவா? -60 போச்சுன்னா +60, 60 இருக்க எவ்வளோ, 120,000. இப்போ நீங்க மேலே மேலே அடிக்கலாமா, 1 60 60, 2 60 தான், 120. அப்போ 100 வச்சு பேருக்கும்னா 200. அப்போ எக்ஸ்ட்ரா மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது, 200. அப்போ அந்த எண் எனக்கு என்னது, 200. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம். இங்கே ஆப்ஷன் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, மேத்தமெட்டிக்ஸ் என்பது 5279352768 என்றவாறு குறிக்கப்பட்டால்
எத்திக்ஸ் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும்? சிதான் கொஸ்டின். கவனிங்க, ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். மேத்தமெட்டிக்ஸ் ஓகே, என்ன நம்பர் கொடுத்துறாங்க? 5, 2, 7, 9, 5, 2, 7, 6, 1, 8 ஓகே. ஸோ அப்போ என்ன கான்செப்ட்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட் அந்த மாதிரி எம்னா 5, ஏனா 2, டினா 7, கச்சுனா 9, ஈனா 1, இந்த மாதிரி கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட் அந்த மாதிரி கான்செப்ட். அப்போ எத்திக்ஸ் எனக்கு எவ்வளோ வரும்? ஓகே, இப்போ பாருங்க, ஈன எனக்கு என்ன வரும்? ஈன எவ்வளோ? 3. டீனா எவ்வளோ வரும்? 7. ஹச்னா எவ்வளோ வரும்? 9. அடுத்து ஐசிஎஸ் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்படியே இருக்கு, என்ன வரும்? 6, 1, 8. ஸோ ஆன்சர் வருது 37, 96, 18. எங்கே இருக்கும் பாரு? 37, 96. ஸோ எங்கே இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட். 37, 96, 18. இப்போ ஆன்சர் வரும் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு கான்செப்ட் தான், பேசிக்கான ஒரு கான்செப்ட் கூட. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட் அந்த மாதிரி கான்செப்ட் ஆன்சர் பண்ணாலே போதும், ஆன்சர் உங்களுக்கு எளிதாக வந்துவிடும். நெக்ஸ்ட்டு, 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்கையும் எனக்கு என்ன கேட்கலாம். உங்களா ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 72, 108 ஓகேவா, இங்கே என்ன கேட்குறாங்க? இலக்க எண். ஓகேவா, இலக்கம் வந்துட்டால என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்கள் எல்சியம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, மிகப்பெரிய 4 இலக்கேன், மிகப்பெரிய 5 இலக்கேன், மிக சிறிய 5 இலக்கேன், மிகப்பெரிய 6 இலக்கேன், இந்த மாதிரி இலக்கங்கள் வந்தால் என்ன கண்டுபிடிக்கும்? எல்சியம் தான் கண்டுபிடிக்கும். எந்த நம்பர் எல்சியம் கண்டுபிடிக்கணும்? கொடுக்கப்பட்ட இந்த நம்பர்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சியம் கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்சியம் கண்டுபிடிப்போம். 72, 108 ஓகே, எதால் டிவைட் பண்ணலாம்? 36 டிவைட் பண்ணலாம். 2, 36, 72, 3, 36, 108 இது ஃபுல்லாக பெருக்கும். ஸோ பெருக்கினால் வரும் 216. அப்போ எனக்கு எல்சியம் மதிப்பு எவ்வளோ? 216. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு பொதுவாக மிக சிறிய 5 இலக்கியம் நான் தெரியணும். ஓகேவா? ஸோ அதற்கு அப்புறம் நான் இந்த எண்களை வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்கியம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, பொதுவாக மிக சிறிய 5 இலக்கம் என்ன வரும்? 1, 4, 0. ஓகேவா, 5 இலக்கம் வந்துருச்சா, அதாவது 10,000. ஓகேவா, எதால் அடிக்கணும்? 216 தான் நீங்கள் அடிக்கணும். ஓகேவா, டைரெக்டாக தான் அடிக்கணும், எந்த ஒரு நம்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே பாருங்க, ஓவர் 216, 16, 1, 10, 100, 1000. ஓகேவா, 1000த்தால் தான் அடிக்க முடியும். ஓகே, அப்போ 1000த்தில் எத்தனை 216 இருக்கும்? 4, 216 இருக்கும். 4, 216 வரும், 864. மீதி எவ்வளோனா 136. பின்னாடி இருக்கு 0. அடுத்து 1360 எத்தனை 216 இருக்கும் பார்த்தீங்கன்னா? 6, 216 இருக்கும். ஏன்னா 6, 200, 1200, 6, 16, 96. அப்போ எவ்வளோ வரும்? 1296. ஸோ அப்போ மீதி எவ்வளோ வரும்னு பாருங்க, 4. அடுத்துங்க 64. ஓகேங்களா? ஸோ மீதி எவ்வளோ வருது? 64. ஓகேங்களா? ஸோ இந்த மீதியை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய 4 இலக்கன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே இது அந்த 64 என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த நம்பரை கூட்டினா 216 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிக சிறிய 5 இலக்கன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே என்ன பண்ணலாம்? நீங்கள் கழிச்சு போடுங்க. இப்போ 10,000 64 கழிப்போம். ஸோ என்ன கிடைக்கும்? 6 தப்புங்க, 3. அடுத்து 9, 9 எவ்வளோ வருது? 9,936. இதெல்லாம் 4 இலக்கு இல்லை. அப்போ இது மிகப்பெரிய 4 இலக்கு எண், மிகப்பெரிய 4 இலக்க எண். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மிக சிறிய 5 இலக்கம் தான் கேட்டாங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த எல்சிஎம் நம்பரை திரும்ப வர கூட்டுங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிக சிறிய 5 இலக்கம் கிடைக்கும். பாருங்க, 2 இங்கே 1 போட்டோம்னா 5, இங்கே 1, அடுத்து இங்கே 10. சில வருது 10,152. அப்போ இதுனது மிக சிறிய 5 இலக்க எண், மிக சிறிய 5 இலக்க எண். ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டுமே என்ன கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம்? மிக சிறிய 5 இலக்க எண் பொதுவாக அப்படின்னா 10,000 தான். ஸோ 10,217 அடிக்கிறேன், எனக்கு மீதி எவ்வளோ வந்துச்சு? 64 வந்துச்சு. ஓகே, அப்போ 10,000 இருந்து 64 கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய 4 இலக்கம் தான் கிடைக்குது.
அப்ப இந்த மிகப்பெரிய நான்கு இலக்கு என்னோட எல்சிஎம் கூட்டினா மிகச்சிறிய ஐந்து இலக்கியன்னு கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப உங்களுக்கு எப்படி கொஸ்டின் என்ன பண்ணணுமோ ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? மிகப்பெரிய நான்கு இலக்கம் கேட்டிருந்தானா எனக்கு ஆன்சர் வரும் 9936. மிக சிறிய ஐந்து இலக்கம் கேட்டிருந்தாலும் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 10152. அவ்வளவுதான் ஆன்சர். அது ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிள், நம்ம ஒரே கொஸ்டின் நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? மீதியை கழிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய நான்கு இலக்கம் தான் கிடைச்சு. ஓகே, அப்ப எலிசம் திரும்ப கூட்டினேன்னா மிகச்சிறிய ஐந்து இலக்கம் கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களும் முடிப்பார். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் பி பெறும் தொகை எனக்கு எவ்வளவு? ஓகே, அப்ப நாட்கள் கொடுத்துருக்காங்க, தொகை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ நாட்களை வச்சு என்னால் தொகையை பிரிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுன்னா, சோ நாட்களை வச்சு இரண்டு பேருக்கான விகிதம் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். சோ அந்த விகிதத்தை வச்சு என்ன பண்ணும், அந்த அமௌண்ட்டை என்னால் பிரிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நாள் எவ்வளவு இருக்காங்க? ஏ வந்து 10 நாள், பி வந்து எனக்கு எவ்வளோ? 15 நாள். இப்ப என்ன பண்ணா, இந்த 10க்கும் 15க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன சொல்ல வரும்? 10க்கும் 15க்கும் 30 வரும். ஓகேவா? அப்ப 30/10 30/15. ஓகே, இப்ப அடிங்க, அடி சொல்ல வரும் 3:2. ஓகேவா? அப்ப எனக்கு விகிதம் எனக்கு எல்லாம் கிடைக்குது 3:2, அவ்வளவுதான். ஓகேவா? இப்பதான் என்ன பண்ணும், தொகையை பிரிக்கின்றீங்க. ஓகேவா? அப்ப நாட்கள் இருந்து என்ன கண்டுபிடிச்சாச்சு? விகிதம் கண்டுபிடிச்சாச்சு. விகிதம் எப்படி கண்டுபிடிச்சோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த நம்பரால் டிவைட் பண்ணி பாக்குறோம். எல்சிஎம் 30 30/10 30/5. இங்க அடிச்சா 3, இங்க அடிச்சா 2. அப்ப இங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, பி பெறும் தொகை தான் எவ்வளவு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப செகண்ட் உள்ள தானே பி, அப்ப பி வந்து எவ்வளோ? 2 வகுத்தல் மொத்த பங்கு என்னைக்கு எவ்வளோ? 5 × 2 லட்சம். ஓகேங்களா? இப்ப அடிங்க, 1 × 5 4 × 20 0000 எவ்வளவு வருது? 40,000 × 2 எவ்வளவு வரும்? 80,000. ஓகேங்களா? அவ்வளவு ஆன்சர். அது ஆப்ஷன் ஏ, 80,000. அப்ப பி பெறக்கூடிய தொகை எவ்வளவு? 80,000. அப்ப ஏ பெறக்கூடிய தொகை எவ்வளவு இருக்கும்? 1,20,000. ஏன்னா மொத்தம் 2 லட்சம் தான், அப்ப 2,80,000 போச்சுன்னா 1,20,000. ஓகேங்களா? சிம்பிள். ஓகேவா சார்? நாட்களை வச்சு அப்படியே பிரிச்சிடாதீங்க சார், நாட்களை விகிதங்களை மாத்திட்டு அப்புறம் நீங்க பிரிங்க. நெக்ஸ்ட், ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களும் பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களும் செய்து முடிக்க இயலும். இருவரும் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதம் இருக்கக்கூடிய வேலையின் அளவு எனக்கு என்னது? ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய வேலை யாரும் செய்யல, மீதி இருக்கக்கூடிய வேலையின் அளவு என்னன்னு தான் கேட்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை முடிப்பான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதற்கப்புறம் என்ன பண்ணலாம், 4 நாள் செய்த வேலையை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் மீதி வேலையை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப வந்து ஏ வந்து எனக்கு என்னது? 15 நாள், பி வந்து எவ்வளோ? 20 நாள். அப்ப இரண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் ஃபர்ஸ்ட் முடிப்பான்னு பார்ப்போம். ஓகே, ஏ பிளஸ் பி என்ன பண்ணுவோம், ரெண்டையுமே பெருக்குவோம். 20 × 15 வகுத்தல் கீழே கூட்டுவோம், கூட்டினால வரும் 35. ஓகே, பாடிங்க, 4 × 20 7 × 35 அப்ப எவ்வளவு வருது? 60/7. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இருவரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 60/7 முடிப்பாங்க. அதாவது இது அடிச்சல வரும், 60 × 7 இருக்கு, 8 × 56. ஓகேவா? அப்ப 8 நாட்களுக்கு மேல வரும். ஓகேவா? அவங்க எதனால வேலை பாக்குறாங்க? 4 நாள் வேலை பாக்குறாங்க, ரிமைனிங் நாட்கள் இருக்கும்ல. இப்ப பாருங்க, அப்ப ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை முடிக்கிறாங்க? 60/7 முடிக்கிறாங்க. இதை நீங்க டிவைட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப செய்த வேலை கண்டுபிடிக்க போறேன். என்ன கண்டுபிடிக்க போறோம்? செய்த வேலை கண்டுபிடிச்சாதான் மீதி எவ்வளவு வேலைன்னு தெரியும். கரெக்ட் தானே? ஓகே, செய்த வேலை எப்படி கண்டுபிடிக்கணும்? செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும், இங்க யாரு செய்த வேலை சொல்றாங்க? இருவரும் சேர்ந்து வேலை தானே. அப்ப இந்த மதிப்பு என்ன பண்ணும்? தலைகீழா போடணும். ஓகேவா? செய்த வேலை யார சொல்றாங்களோ அவங்களின் நாட்களை தலைகீழா போடணும். சப்போஸ் ஏ வந்து செய்யறாரு அப்படின்னா ஏ ஒன்னால தலைகீழா போடுவேன், பி சொன்னாங்கன்னா பி ஒன்னால தலைகீழா போடுவோம். இங்க என்ன சொல்றாங்க? இருவரும் சேர்ந்து, அதனால இருவரும் சேர்ந்து 60/7 முடிப்பாங்க. அப்ப இந்த நம்பர் தலைகீழா போட்டோம்னா வரும் 7/60. ஓகேங்களா? இன்ட்டு எத்தனை நாள் செய்யறாங்க? 4 நாட்கள். ஓகே, இப்ப அடிங்க, 1 × 4 = 5 × 60. அப்ப எவ்வளவு வருது? 7/15. அப்ப கான்செப்ட் என்னது? 15ல் 7 பங்கு முடிச்சிட்டாங்க, அப்ப மீதி வேலை எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஓகேவா? 15ல் 7 பங்கு முடிச்சாச்சுன்னா
அப்ப மீதி எவ்வளவுக்கும் 15/8 எனக்கு மீதி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, சோ அதாவது என்னன்னா 1 - 7/15. ஓகே, 1 ல இருந்து இந்த மீதியை கழிக்கணும். ஓகே, மொத்த வேலை வந்து 1, செய்த வேலை வந்து 7/5, அப்ப கழிச்சு என்ன கிடைக்கும், 8/15. சோ ஆன்சர் என்னது, மீதி இருக்கக்கூடிய வேலை 8/15, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, இந்த செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் தலைகீழ் போடணும், அவ்வளவுதான், வேற எங்கேயுமே நீங்க தலைகீழ் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஸ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். ஓகே பாருங்க, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மா தான், பட் இங்க வந்து வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே பாருங்க, ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா மொத்த தொகை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அசல் 1+R/100n. ஓகேவா, இதே இது 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா, இப்போ a = b, 1+ வட்டியை பாதியாக்கணும் வகுத்தல் 100/2n. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6/2 இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 200 மாறும். அப்போ பி 1+R/200/2n. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதே இது 3 மாதம், அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை. அப்போ என்னாகும், a = b, 1+R/4/100/4n. ஸோ இப்போ என்னாகும், அசல் அப்படியே தான் இருக்க போது 1+R/ இந்த 4 கிலோ வந்தா 400 மாறிடும், power 4n. ஓகேங்களா. ஸோ அப்ப எவ்வளவு வரும் பாரு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, காலாண்டுக்கு ஒரு முறை. அப்ப காலாண்டு எனக்கு என்னது, 3 மாதம். ஓகேங்களா, அப்ப 3 மாதம் ஒரு முறை வட்டி கணக்கு என்ன ஃபார்முலா, a = b, 1+R/400/4n. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் இங்க என்ன வரும், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, இந்த 3 ஃபார்ம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஓகேங்க சார், இப்போ வந்து எனக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை கேட்குறாங்க, என்ன பண்ணுறது, 4 மாதங்களுக்கு ஒரு முறை கேட்டாங்கன்னா, ஸோ கீழே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன வரும் பார்த்தா 300 வரும், மேலே 3 வரும், அவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுறாங்கன்னா 12/6. ஓகேவா, 12/3 எவ்வளோ வரும், 12/6 = 2, அப்போ 200, 12/3 = 4, அப்போ 400. இதே 12/4 = 3 வரும். ஓகேவா, இது வந்து என்னது, மாதங்கள். ஓகேவா, ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணலாம், மாதங்கள் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை வந்து மறந்துடவே மறந்துடாதீங்க. ஒரு ஆண்டுனா எப்படி ஆன்சர் பண்ணணும், 6 மாதம்னா எப்படி, 3 மாதம் எப்படி ஃபார்முலா வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம ஃபார்முலா பற்றி முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், ஃபார்முலா வந்து கண்டிப்பாக இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். மித்தபடி நம்ம கூட்டு வட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபார்முலா இல்லாமல் என்ன பண்ணுவோம், ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ₹800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் ₹920 மாறுகிறது. வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கக்கூடிய தொகை எனக்கு எவ்வளவு? ஓகே பாருங்க, அசல் எவ்வளோ, 800 ரூபா, எத்தனை ஆண்டு, 3 ஆண்டுகள், எவ்வளோ கிடைக்குது, 920 ரூபா கிடைக்கும். மொத்தந்த எவ்வளோ, 920 ரூபா. அப்போ எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைச்சிருக்கும், 800 ரூபா 920 மாறுச்சுன்னா வட்டி எனக்கு எவ்வளோ, 120 ரூபா. ஓகேவா, அப்போ அசல் இருக்கு, காலம் இருக்கு, வட்டி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், வட்டி வீதம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, வட்டி வீதம் எவ்வளவு கண்டுபிடிச்சாதான் அதுல இருந்து என்ன பண்ணால 3% அதிகரிக்க முடியும். ஓகேவா, வட்டி வீதம் கண்டுபிடிப்போம். அப்ப SI = PNR/100. ஓகே, அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு, 800 × காலம் 3 ஆண்டுகள், வட்டி வீதம் தெரியாது, வகுத்தல் 100, வட்டி எனக்கு எவ்வளவு, 120. 2 0 = 2 0. அடுத்து 1/8 / 1/8 மீதி 40 எவ்வளோ வரும், 5. ஓகேங்களா, அடுத்து 1 3 3 5 3 15. அப்போ எத்தனை சதவீதம் வருது, 5%. ஓகேவா, அப்போ வட்டி விதனைக்கு எவ்வளோ, 5%. இவங்க என்ன சொல்கிறாங்க, 3% அதிகரிக்க சொல்கிறாங்க. அப்போ 5% 3 கூட்டணிக்கு எவ்வளோ வரும், 3% அதிகரிக்கும்னு சொல்கிறனால 6 எவ்வளோ வரும், 8%. ஓகே, ஆல்ரெடி எனக்கு 5 இருக்கு 5 - 3 = 8%. இப்போ கிடைக்கக்கூடிய மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அசல் கூட்டி மொத்த தொகை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, PNR/100. ஓகேவா, அசல் மதிப்பு எவ்வளோ, அதே 800, அதே 3 ஆண்டுகள், வட்டி வீதம் எவ்வளோ,
எட்டு வகுத்தல் நூறு. ஸோ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ, எட்டெட்டா 64, 64 மூணு எவ்வளோ வரும், 192. ஓகேவா? அப்போ வட்டி முன்னாடி எவ்வளோ, 192. அப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ வரும், அசல் பிளஸ் வட்டி. அப்போ 800 பிளஸ் 192, ஸோ கூட்டம் வரும் 992. ஓகேங்களா? அப்போ கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எனக்கு எவ்வளோ மாறும், 992 மாறும், ஆப்ஷன் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட். 48 ஆண்கள் ஒருவேளை நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள் முடிப்பர் எனில், 28 ஆண்கள் அதே வேலை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் முடிப்பர்? ஓகேவா? இங்க என்ன, எத்தனை வேலை இருக்கு, இங்க ஒரு வேலை தான், இங்க அதே வேலை தான். அப்ப வேலை வந்து எனக்கு எவ்வளவு, ஒன்னு. ஓகே, மணி இருக்கு, நாள் இருக்கு, ஆட்கள் கொடுக்குறா. அப்ப என்ன ஃபார்முலா வரும், மேன் ஒன், மேன் ஒன் டே ஒன், அவர் ஒன், ஒர்க் ஒன். ஸோ அதே மாதிரி மேன் டூ டே டூ ஹவர்ஸ் டூ ஒர்க் டூ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல மேன் எவ்வளோ இருக்காங்க, 48 பேர், எத்தனை நாள், 24 நாள், 7 மணி நேரம் ஒரு வேலை செய்கிறாங்க. ஓகே, இவங்க அதே வேலையை 28 பேர் எத்தனை நாள்னு தெரியாது, 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், மேலே மேலே அடிக்கலாமா பாருங்க, ஒரே 7 4 ஏழா 28. ஓகே, அடுத்து ஒரு எட்டு எட்டு ஆறு எட்டா 48, ஓர் நாங்கள் நாங்கள் ஆறு நாங்கள் 24. ஸோ இந்த ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு எக்ஸு. அப்போ ஆறு யாரும் இருக்குன்னா 36. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க, 36 நாட்களில் வேலையை முடிப்பாங்க, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சிம்பிள். ஓகே, இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்தாலும் இந்த ஃபார்மா நீங்கள் என்ன பண்ணணும், வந்துடணும். இது வந்தாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு. எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆகியவற்றின் மீ போமா காண்க. ஓகே, பாருங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் விரிவாக எழுதணும். எப்படி விரிவாக எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இருக்கிறனால இதை என்ன பண்ண மாட்டேன், நான் விரிவாக எழுத மாட்டேன். ஏன் எழுதுன்னா, நான் கம்பேரிசன் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போறேன். என்ன கேட்குறாங்க, மீ போமா, மீ போமா எப்படி கண்டுபிடிப்போம், அனைத்துமே எழுதணும், அதில் அடுக்கு பெரியதாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, பாருங்க, இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ எனக்கு நான் என்ன எழுதணும், எது பெருசு, எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் தான் பெருசு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ வந்து வந்துருச்சு, அப்போ திரும்ப வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ரெண்டு இருந்துச்சு, ரெண்டில் பெருசு எது, எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ திரும்ப என்னது, எனக்கு இது வராது. ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் ஏல ஸ்கொயர் தான் பெருசு, இது எனக்கு ஒரு இடத்துல இருந்துச்சு, இப்போ ஒரு இடத்துல அப்படி எழுதிக்கலாம். ஓகே, அப்போ ஆன்சர் வரும், எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் சி, எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, மீ போவா கண்டுபிடிக்கும், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 என்ன வரும் கேட்குறாங்க. இப்போ கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. ஓகேவா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 எழுதலாம். ஓகேவா? அப்போ என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பிரிக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1. ஓகே, அடுத்து இதை பிரித்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது விரிவாக எழுதியாச்சு. ஓகே, செகண்ட் உள்ளது என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? இது என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை மட்டும் பாருங்க. ஓகேவா? இதை காமனாக வெளியெடுக்கலாம். எதை வெளியெடுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வெளியெடுத்தோம்னா 1 தான் இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1. அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போடுங்க, ஏன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ப்ராக்கெட் இருந்தால் இங்கே என்ன, அது எக்ஸ் மைனஸ் 1 ப்ராக்கெட்டில் இருக்கும்.
அப்ப ரெண்டுமே காமனா எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ராக்கெட்ல இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஒரு முறை எழுதினா போதும். ஓகேவா? அப்ப இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த எக்ஸ் மைனஸ் சமமா இருக்கு, அப்ப சமமா இருந்துச்சுன்னா ஒரு முறை எழுதினா போதும். அப்ப இந்த ப்ராக்கெட் பக்கம் மீதி என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்க எதுவுமே இல்லைன்னா அர்த்தம் ஒன்னு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு. ஓகேங்களா? ஸோ எப்படி ஆன்சர் பண்ண பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேம் எடுக்கிறோம், எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கனால எனக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் இருந்துச்சா அப்போ அது ப்ராக்கெட் போட்டுக்குவோம். அப்போ ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா ஒரு முறை எழுதினா போதும். இந்த ப்ராக்கெட் போக மீதி எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் ஃபைவ் எக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகே பாருங்க, இங்கே அதே தான். ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுங்க, எதை காமனாக வெளியெடுக்கலாம்? எக்ஸ் பவர் ஃபோரை காமனாக வெளியெடுக்கலாம். ஸோ அப்போ உள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஓகேவா? அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் ஒன் வந்தால் திரும்ப எனக்கு என்னதான் வரணும்? ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் வரணும். ஏன் வரணும்னா சப்போது ரெண்டுமே சமமாக இருக்கும், ஒரு முறை நம்ம எழுத முடியும். ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டேன்னா இங்கே என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் இருக்கா? அப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்கா? வெளியே பண்ணுவோம் மைனஸ் ஒன். ஓகேவா? அப்போ மைனஸ் பெருங்க, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வருதுங்களா? ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் மீது என்ன இருக்குது? எக்ஸ் பவர் ஃபோர் இங்கே என்ன இருக்கு? மைனஸ் ஒன்று. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். ஓகேவா? எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் பிரிச்சு எனக்கு என்ன வரும்? இங்கே பிரிச்சிருக்கலாம், அப்படியே எழுதுங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஆல்ரெடி இருக்கு, இதுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று எக்ஸ் பிளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேங்களா? இதே விரிவாக எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன், அப்போ என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆகுமா? அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் ஓவர் ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ணும்? கம்பேரிசன் பண்ணி என்ன பண்ணலாம்? மீ போவா கண்டுபிடிக்கலாம். ஸோ மீ போவா எப்படி கண்டுபிடிப்போம்? பொதுவானது அடுக்கு சிறியது, பொதுவானது அடுக்கு சிறியது. ஓகே, இங்கே எது பொதுவாக இருக்குன்னு பாருங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் காமன். ஓகே, அடுத்து இங்கே எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கு ஆனால் இங்கே எக்ஸ் பிளஸ் ஒன் இல்லை, அப்போ விட்டுருங்க. அடுத்து இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். எது சின்னது? எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் சின்னது. அப்போ ஆன்சர்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ ஆன்சர் எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, இதே இது மீன் சீமா கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அது மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி விரிவாக எழுதுறது தெரிஞ்சிருந்தாலே போதும். என்ன பண்ணலாம்? மீ போவா கண்டுபிடிச்சலாம், மீ சீமா கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ரூபாய் பத்தாயிரத்தின் 25% மதிப்பில் 15% என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே பாருங்க, 10,000 இன் அப்படின்னா பெருக்கல், 25%னா 25/100 இன்ட்டு 15%னா 15/100. ஓகே, இப்போ டிவைட் பண்ணலாமா? 2 0 2 0 இந்த 2 0 இந்த 2 0. அப்போ 25 15 பெருக்குங்க, 25 பாஞ்சு பங்களை வரும் 375. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 375. ஸோ அவ்வளோதான். சரி, நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறதை விட ஸோ இதான் பண்ண டக்குன்னு போட்டு ஆன்சர் பண்ணக்கூட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஒரு கூட்டுத்தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 5n² + 3n / 2 எனில் 10th உறுப்பை காண்க. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க? 10th உறுப்பு என்னான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ n-வது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகேவா? ஸோ n-வது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tn = a + n-1 × d. ஓகேவா? ஸோ அப்போ 10-னா என்னோட மதிப்பு தான் 10, ஆனால் ஏவோட மதிப்பு டியோட மதிப்பு எனக்கு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சது என்ன பண்ண முடியும்? இந்த 10th உறுப்பு எது நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரெக்டு தானே? சில பேர் என்ன நடப்பாங்க, எண்ணுக்கு 10 போட்டெல்லாம் வந்துடும் சார் அப்படின்னு வராது. ஏன்னா இது கூடுதலுக்கான ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எண்ணுக்கு நீங்கள் வந்து 10 கொடுத்தீங்கன்னா 10 உறுப்புகள் கூடுதல் தான் உங்களுக்கு மதிப்பு கிடைக்குமே தவிர 10th உறுப்பு நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணால், எண் மதிப்பு 1 போட்டால் முதல் உறுப்பு எவ்வளோ கிடைக்கும்? ஓகே பாருங்க, எண்ணுக்கு மதிப்பு 1 போடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 5 + 3 / 2 எவ்வளோ வரும்? 8 × 2 அடித்தோம்னா 4. அப்போ முதல் உறுப்பு எவ்வளோ? முதல் உறுப்பின் கூடுதல் எவ்வளோ? 4. முதல் உறுப்பின் கூடுதல் அப்படின்னாலும் ஒரு உறுப்பு தான் எனக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு உறுப்பு எனக்கு என்னது? ஏ. அப்போ ஏவோட மதிப்பு என்னது? 4.
ஓகேவா. அடுத்து எண்ணுக்கு ரெண்டு மதிப்பு கொடுங்க. ஸோ ரெண்டு கொடுத்தனாகும் என் ஸ்கொயரா, அப்போ ரெண்டு ஸ்கொயர் எவ்வளோ, நாலு, நாலஞ்சா இருபது, ப்ளஸ் ரெண்டு கூட்டினா மூவி ரெண்டா ஆறு. ஓகே அப்போ அடுத்து கீழே ரெண்டு, அப்போ 26 பை 2 அடிச்சா 13. இது வந்து என்னது, இரண்டு உறுப்புகளின் கூடுதல், இரண்டு உறுப்புகளின் கூடுதல். ஓகே அப்போ இரண்டு உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ, 13. அப்போ இரண்டாவது உறுப்பு எனக்கு என்ன வரும், ஓகேவா, முதல் உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா அங்கே ஒரு உறுப்பு தான் இருக்கு, அப்போ அந்த ஒரு உறுப்பு என்னது, ஏ. அப்போ ஏவோட மதிப்பு என்னது, 4. ஓகே இங்க என்னது, இரண்டு உறுப்புகளின் கூடுதல் தான் எவ்வளோ, 13. அப்ப இந்த இரண்டு உறுப்புல முதல் உறுப்பு கழிச்சோம் அப்படின்னா இரண்டாவது உறுப்பு மட்டும் கிடைக்குமா, இப்போ கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அப்ப முதல் உறுப்பு எனக்கு என்ன வருது, 4. அப்ப இரண்டாவது உறுப்பு என்ன வரும் பாருங்க, ஓகேவா, இந்த இரண்டு உறுப்பின் கூடுதல் தான் 13. அப்ப இரண்டாவது உறுப்பு என்ன வரும், அப்ப அந்த இரண்டு உறுப்புல ஒரு உறுப்பு என்னது, 4. அப்ப கழிங்க எவ்வளவு வரும், 13 4 போச்சுன்னா 9. அப்ப இரண்டாவது உறுப்பு என்னது, 9. கான்செப்ட் புரியுதுங்களா, ஓகே அவ்வளோதான். இப்போ முதல் உறுப்பு 4, இரண்டாவது உறுப்பு 9. அப்போ எனக்கு எவ்வளோ கூடியிருக்கு, 5 கூடியிருக்கு. அப்போ எனக்கு வித்தியாசம் எவ்வளோ, 5. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இப்போ ஏவோட மதிப்பு 4, டியோட மதிப்பு எவ்வளோ, 5. ஓகே பாருங்க, அப்போ 10th உறுப்பு சீக்வல் டு ஏவோட மதிப்பு 4 பிளஸ் 10 ஒன்று போச்சுன்னா 9 இன்ட்டு வித்தியாசம் 5. ஓகே 4 கூட்டல் இங்கே பாருங்கன்னா 45, 49. ஓகேவா, சார் 10th உறுப்பு எனக்கு என்ன வரும், 49, அவ்வளோதான். ஓகேங்களா, நிறைய பேருக்கு எங்கே கன்ஃபியூஷன் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த 13 இடத்துல தான் கன்ஃபியூஷன் வரும். ஏன் கன்ஃபியூஷன் வரும்னா, அப்போ இரண்டாவது உறுப்பு தானே சார் 13 அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே இரண்டாவது உறுப்பு 13 கிடையாது, இரண்டு உறுப்புகளின் கூடுதல் தான் 13. ஓகேவா, முதல் உறுப்பையும் இரண்டாவது உறுப்பு கூட்டினா தான் எவ்வளோ வரும், 13 பாருங்க. இப்போ முதல் உறுப்பு 4, இரண்டாவது உறுப்பு 9 போட்டோமா, அப்போ ரெண்டு உறுப்பு கூட்டினா தான் வரும், 13 வரும். ஓகேவா, ஸோ இது 13ங்கிறது இரண்டாவது உறுப்பு கிடையாது, இரண்டு உறுப்புகளில் கூடுதல் தான் 13. ஓகேவா, அப்போ இரண்டு உறுப்பும் கூடுதல் 13, முதல் உறுப்பு கழிச்சோம்னா இரண்டாவது உறுப்பு கழிச்சிருமா, அப்போ 4 கழிச்சா 9 கிடைக்கும், அப்போ இரண்டாவது உறுப்பு என்னது, 9. அப்போ முதல் உறுப்பு 4, இரண்டாவது உறுப்பு 9, எவ்வளோ கூடுது, 5 கூடுது. அப்போ வித்தியாசம் தான் 5. அப்போ ஏவோட மதிப்பு 4, வித்தியாசம் 5. நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், 10th உறுப்பு ஆன்சர் பண்ணலாம், அவங்க வேறு எந்த உறுப்பு வேணாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19th உறுப்பை காண்க. ஓகேவா, இப்போ தான் ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, டிஎன் சீக்வல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகே ஏவோட மதிப்பு என்னது, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ஏவோட மதிப்பு, எவ்வளோ வரும், -11 பிளஸ் ஓகே எதனா ஒரு சொல்கிறாங்க 19th உறுப்பு, அப்போ 19 ஒன்று போச்சுன்னா 18 இன்ட்டு வித்தியாசம் எனக்கு எவ்வளோ, இங்கே நம்பர்ஸ் கூடுதல் குறையதான் பாருங்கள், -11, -15, -19, என்ன இது நம்பர், நம்பர் வந்து குறையுது. ஏன் சார் குறையுன்னு சொல்கிறீங்க, ஏன் நம்பர் மைனஸில் இருக்குது, சப்போஸ் 11, 15, 19 இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டே போகுதுன்னு சொல்லுவேன், ஏன்னா ப்ளஸ் நம்பர் ஆச்சுன்னா நம்பர் அதிகமாக அதிகமாக கூட்டிகிட்டே போகும், மைனஸ் நம்பர் ஆச்சுன்னா ஸோ நம்பர் அதிகரிக்க அதிகரிக்க குறைஞ்சிக்கிட்டே போகிறதான் அர்த்தம். ஓகே -11, -15 எவ்வளோ குறையுது, -4 குறையுது, அப்போ -4. ஓகே அப்போ வித்தியாசம் நிகழும் -4. ஓகே அப்போ -11, 18 -4 இருக்குன்னா -72, அடுத்து ரெண்டுமே கூட்டினா -83. அப்போ 19th உறுப்பு எனக்கு என்ன வரும், -83 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள், சில பேர் இங்கே 4 போட்டிங்கன்னா ஆன்சர் மார்க் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட்டு, தொடரின் அடுத்த இரு எண்களை காண்க. 4, 5, 12, 17, 28, 37 ஓகே பாருங்க, ஸோ இங்கே என்ன கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அடுத்தடுத்த நம்பருக்கு தொடர்படுத்தி பார்ப்போம், ஸோ நம்மளால் ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் செக் பண்ண போகிறோம். ஓகேவா, 4 12 எவ்வளோ கூடுது, 8, 12 28 16. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ரிமைனிங் நம்பர் 5 கூடுது 12, அடுத்து 17 20. ஓகே பாருங்க, 12 அடுத்து எவ்வளோ கூடுது, 20. அப்போ என்ன ஆகுது, இந்த 12 8 கூட்டுறாங்க. ஓகேவா, அப்போ திரும்பி என்ன தான் பண்ணுவாங்க, 8 தான் கூட்டுவாங்க. அப்போ எவ்வளோ கூட்டுவாங்க, 28. ஓகேவா, 12 8 கூட்டினா 20, 20 8 கூட்டினா 28.
அப்ப 37 ல் இருந்து 28 கூட்டுங்க, எவ்வளவு வரும்? 65. ஓகேவா? செகண்ட் நம்பர் 65 கண்டுபிடிச்சிட்டேன், அது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஓகே, இருந்தாலும் இது என்ன பண்ணலாம், இதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இங்க எனக்கு என்ன, அதை 8 8 தானே கூட்டுது, அதே மாதிரி இங்க என்ன தாங்கும், ஃபர்ஸ்ட் 8 தான் கூடுச்சு, திரும்ப எனக்கு எவ்வளவு தான் கூடும், 8 தான் கூடும். இப்ப 14 8 கூட்டினா 24. அப்ப 28 24 கூட்டினாலும் வரும் 52. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ, 52 65, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் செக் பண்ணும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா 12 20 இருந்துச்சு, அப்போ அடுத்தவளை கூடும் 28. ஸோ அதே மாதிரி கீழே 8 16 அடுத்தவளை கூடும் 24. ஸோ அதாவது அதுக்குள்ள வித்தியாசமாக வருது, 8 வர மாதிரி கொண்டு போகிறாங்க, அவ்வளோதான் ஆன்சர். அது 52 65. அடுத்து, இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன, அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்பது. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பகடை, அப்போ பகடைனால மொத்தம் எத்தனை ஆப்ஷன் இருக்கும், 6 ஆப்ஷன். ஓகேவா? அப்போ 6 ஆப்ஷன், எத்தனை பகடை இருக்கு, 2 பகடை, அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்போ 6 ஸ்கொயர் எவ்வளோ, 36, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொன்ன ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. ஓகேங்களா? எத்தனை ஆப்ஷன் உள்ள போடணும், எத்தனை குவான்டிட்டி வந்து மேலே போடணும், ஆப்ஷன் வந்து 6, குவான்டிட்டி வந்து 2, 6 ஸ்கொயர் எவ்வளோ, 36 ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு, 2 × 40 + 2 × 40 மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகே, பாருங்க, ஒரே மாதிரி நம்பர் கொடுத்துருவோம். ஓகே, இது 2 × 40, இது 2 × 40, என்ன பண்ண சொல்கிறோம், கூட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, எனக்கு கூட்ட சொன்னாங்க அப்படின்னா என்னன்னு சொன்னால் 2 × 41, அவ்வளோதான். ஓகேவா? இது ஒரு புக் பேக்கில் உள்ள ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆவாங்க. ஸோ அடுக்க கூட்டிங்கன்னா பார்ப்பாங்க, அது எப்போ அடுக்க கூட்டோம்னா 2 × 40 × 2 × 40 சொன்னாதான். ஓகேவா? பெருக்கல் வந்தால் மட்டும்தான் அடுக்க கூட்டுவோம், 2 × 80. இதே இது 2 × 40 / 2 × 40 சொன்னாங்கன்னா, ஸோ வகுத்தல் வந்தால் அடுக்க கழிக்கணும், அப்போ 2 × 0 ஆன்சர் என்ன வரும், 1. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதே 2 × 40 − 2 × 40 என்ன சார் வரும், ஒரே மாதிரி நம்பர் கழிச்சு எனக்கு என்ன வரும், 0 தானே வரும், சிம்பிளா. ஸோ அப்போ இந்த 2 வச்சு என்ன பண்ணலாம், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வந்து அனைத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதே இது எப்படி அடுத்த நம்பர் போட்டீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு. இப்போ 2² + 2² பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? 2² எவ்வளோ, 4 + 2² எவ்வளோ, 4, கூட்டினால வரும் 8. 8 நான் எப்படி சொல்லலாம், 2 × 3 சொல்லலாம். ஓகேவா? அப்போ 2² + 2² கூட்டினா வருது, 2³ தான், அப்போ அடுக்கு எனக்கு 1 மட்டும் கூடுதான். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு, 2 கோளங்களின் வளைபரப்புகளின் வீதம் 9:16 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் எனக்கு என்ன வரும்? ஓகே, கவனிங்க. ஸோ பரப்போட விகிதம் கொடுத்துட்டு கனோட விகிதம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விகிதங்கள் கேட்டாலே நீங்கள் ஃபார்முலா சைடு போகணும் அவசியம் இல்லை, ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? பரப்பு, ஓகே, என்ன இருக்கு, 9:16 என்ன கேட்குறாங்க, கன அளவு. ஓகேவா? ஸோ பரப்பு அப்படின்னாலே ஸ்கொயர் நம்பரில் இருக்கும், அதாவது வர்க்க எண்களில் இருக்கும். அப்போ கனலம்னா கன எண்களில் இருக்கும், அப்போதான். ஓகேவா? அப்போ 9ங்கிறது எனக்கு என்னது, 3² தான் 9, 16னா 4² தான் 16. ஓகேவா? அப்போ பரப்புனா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அப்போ கனவுல என்ன பண்ணும், கியூப் பண்ணும். ஓகேவா? இது 3² தான் பரப்பு, அப்போ 3³ தானே அது கன அளவு, 4³ தானே அது கன அளவு. ஓகேவா? இங்கே பரப்புனா 3², கனவுனா 3³, இங்கே 4² இங்கே 4³, அப்போ எவ்வளோ வரும், 3³ 27, 4³ எவ்வளோ, 64. ஆன்சர் என்ன வரும், 27:64. இதே இது ஆரம் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ ஆரம் கேட்டால் நார்மல் நம்பர். ஓகேவா? என்ன வரும், 3 × 1 = 4 × 1, ஆன்சர் 3:4. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆரம்ங்கிறது அடுக்கு வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரப்புனா அடுக்கு 2 இருக்கும், கனலம்னா அடுக்கு 3 இருக்கும், சிம்பிள். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும், 27:64. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 1135² / 7 கன சென்டிமீட்டர் மற்றும் வெளியாரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தின் உள்ளாரத்தை காண்க, பை மதிப்பு 22/7 இருக்கு. ஓகே, இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1135 எனக்கு 2 கிடையாது, 11352
இதுதான் அந்த நம்பர். ஓகேவா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் ஏற்காதான் பார்த்தா ரெண்டு நேரம் இருக்கு, முழு நம்பரா வந்திருக்கணும். ஸோ அந்த அடுக்கில் போய் உட்காந்துருச்சு அவ்வளவுதான். ஓகே, இது ஒரு டைப்பிங் மிஸ்டேக் தான். ஸோ எவ்வளோ வரும், 11352/7. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு கொஸ்டின். ஓகேவா, என்ன கோலம், உள்ளீடற்ற கோலம், உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு. ஓகேவா, உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3 / r³ - r³. இதோட மதித்தணிகளும் 11352/7. ஓகே, இப்போ மதிப்பு அப்ளை பண்ணும், 4/3, பையோட மதிப்பு 22/7, இங்கே ஆர் மதிப்பு கேப்ஸ் ஆர், ஓகே வெளியாரம், ஓகே வெளியாரம் எவ்வளோ 8, இது ஸ்மால் ஆர்னா உள்ள ஆரம். ஓகேவா, அப்போ வெளியாரம் எவ்வளோ 8³ - r எனக்கு தெரியாது, 11352/7. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். ஓகே, கீழே கீழே அடிக்கலாமா, 7 கேன்சல் பண்ணு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிங்க, இங்கே 11 இங்கே அடித்தோம்னா 5 - 1 13 - 6 - 1 15 - 7 - 1 - 6. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 11 அடிக்கலாம், 1 - 11 = 11, 5 - 11 = 55 - 1 17 - 11 = 6 66 - 6. ஓகே, திரும்பி 4 அடித்தோம், 1 - 4 - 1 11 - 2 - 3 36 - 9. ஸோ அடுத்து 3 வச்சுங்க, பிறகுண்ணா 129 * 3 எவ்வளோ வரும், 27 - 2 = 8 ஓகே, 387 இங்கே என்ன வரும், 8 இவ்வளோ 512 - r³ நமக்கு தேவையான உள்ள இருந்தால் அப்போ மைனஸ் ஆர் கியூப் ஒன்று போச்சுன்னா +r³ 380 தான் மைனஸ் வந்துடும், அப்போ 512 - 387. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்க, r³ = இப்போ கழிச்சல் வரும், 12 போச்சுன்னா 5, ஓகே அப்போ 0 இருக்கும், அப்போ 10 - 8 போச்சுன்னா 2, 4 - 3 போச்சுன்னா 1, அப்போ r³ 125 எனக்கு r எவ்வளோ வரும், கியூப் ரூட் பண்ணுமா எவ்வளோ வரும், 5. ஸோ r என்னது உள்ளாரம், ஸ்மால் r-னா உள்ளாரம், அப்போ உள்ளாரம் மதிப்பு எனக்கு எவ்வளோ 5 சென்டிமீட்டர். ஓகேவா, ஆன்சர் என்ன வரும், உள்ளாரம் மதிப்பு 5. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நான் உங்களுக்கு மிஸ்டேக் கண்டுபிடிச்ச சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆஷிஷ் 32,000 ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறந்தார், முதல் ஆண்டில் அவருக்கு 5% இழப்பு ஏற்பட்டது, இருப்பினும் 2வது ஆண்டில் அவர் 10% லாபம் ஈட்டினார், 3வது ஆண்டில் 12% உயர்ந்தது, 3 வருடங்கள் முழுவதும் அவரது நிகர லாபத்தை காண்க. ஒண்ணுமே கிடையாது, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சதவீதம் கண்டுபிடிக்கிறேன், மொத்தம் 3 வருஷம், ஃபர்ஸ்ட் வந்து 5% இழப்பு, அப்ப இழப்பு என்ன பண்ணு மைனஸ் பண்ணுவேன், அடுத்து 10% லாபனால 10% லாபம் கண்டுபிடிச்சு கூட்டுவேன், அதுக்கடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 12% லாபனால என்ன பண்ணுவேன் கூட்டுவேன். ஓகே, கண்டுபிடிக்கலாமா, ஆரம்பத்தை எவ்வளவு வச்சிருக்காரு, 32,000 ரூபாய். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 5% இழப்பு ஏற்படுது, இதுல 5% எவ்வளவு வரும், 10% 3200, அப்ப 5% 1600. ஓகேங்களா, இப்ப கழிங்க, ஸோ கழிச்ச வரும், 004 இங்க 03. ஓகேவா, அப்ப முதல் ஆண்டு முடிவில் என்ன ஆகுது, 30,400 ரூபாய் இருக்கும். ஓகேவா, 5% இழப்பு, அப்போ மைனஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தனாது 10% லாபம். ஓகேவா, இதில் 10% வரும், 3040 ரூபாய். ஓகே, கூட்டினா 0, 4, 4, 3, 3 இது என்னது, 2வது ஆண்டு முடிவில். ஓகேவா, அப்போ 33,440. ஓகே, அடுத்து 3வது ஆண்டு என்ன ஆகுது, 12% கூடுது. ஓகே, அப்போ இதில் 12% எவ்வளோ வரும், ஓகே பாருங்க, 1% எனக்கு எவ்வளோ, 334.40. இப்போ 12%னா 12.5 பெருக்கலே போதும். ஓகேவா, 1% 334.40, அப்போ 12.5 பெருக்குன்னா 12% நமக்கு கிடைக்க போகுது. இப்போ பெருக்குவோம். ஓகேவா, எப்படி பெருக்கலாம், நேரம் எப்பயும் போல பெருக்குவோம், 125. ஓகேவா, ஸோ இங்கே பையனுக்கு அப்புறம் ஒன்று, இங்கேயும் பையனுக்கு அப்புறம் ஒன்று தான். ஓகேவா, இப்போ எவ்வளோ வரும், 20 - 2 இங்கே பெருக்கணும்னா 22 - 2 15 - 17 - 1 - 16. ஓகே, ரெண்டாவது பிறக்கணும்னா 8 - 8 - 6 - 6 ஒன்றாவது பிறக்கணும்னா 4 - 4 - 3 - 3 ஓகே, இப்போ கூட்டுங்க, 0 - 0 அப்போ இங்கே ஒன்று போட்டோம்னா 16 - 20 மீதிங்க 2
ஒரு 12, 14, 18, இங்கே 1, 11, இங்கே எவ்வளோ வருது? 2 நம்பர் பாயிண்ட் வச்சோம்னா 4180. ஓகேவா? ஏன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1, ஏன்னா ஓகே, ஜீரோக்கு நம்ம தேவை கிடையாது. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1. ஸோ கூட்டுங்க, 0 இங்கே 12, இங்கே 1, 6, 7, 3. ஓகேவா? அப்போ 32,000 வச்சிருக்காரு ஸ்டார்டிங்கில். 3 ஆண்டு முடிவு எவ்வளோ மாறுது? 37,620 மாறுது. அப்போ எனக்கு எவ்வளோ மாற்றமே இருக்கு, எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? 5,620 லாபம். 5,620 லாபம், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நீங்கள் சதவீதம் கண்டுபிடிக்கிறது மேக்ஸிமம் நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தனா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், இல்லாம டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தோணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 10 வருடங்களில் ஒரு தொகை இரு மடங்கு ஆகிறது எனில் வருடத்திற்கு தனி வட்டி வீதம் எனக்கு என்ன வரும்? ஓகேவா? ஸோ மடங்கு கொடுத்துருக்காங்க, ஆண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும் வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும்னா டி மைனஸ் 1 இன்ட்டு 100 டிவைடட் பை என். ஓகே, டீன் என்னது எத்தனை மடங்கு? அப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒரு மடங்கு இன்ட்டு 100 வகுத்தில் எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், அப்போ ஆன்சர் வரும் 10%. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஏஇஸ்டிபி 8:12, பிஇஸ்டிசி 24:15 எனில் ஏஇஸ்டி பிஇஸ்டிசியின் விகிதத்தை காண்க. அப்போ 8:12 பிஇஸ்டிசி எனக்கு எவ்வளோ? 24:15. ஓகே, விகிதங்கள் வந்து எனக்கு அடிக்க முடியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, அடிக்கிற முடியாமல் இருந்தால் அடிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? 8:12 சுருக்க முடியுமா? சுருக்கலாம். என்னாகும்? 2 3 12. ஓகே, அதே மாதிரி 24 15 சுருக்க முடியும்ல? 8 3 24, 5 3 15. ஓகேவா? இப்போ ஏஇஸ்டி பிஇஸ்டிசி கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 பிறகுனாது ஏ, 2 8 16. ஓகே, அடுத்து இப்படி பிறகுனாது பி, 8 3 24. ஓகே, லாஸ்ட் பிறகுனாது சி, 3 15. இப்போ 16 24 15, இதை அடிக்க முடியுமா பாருங்கள். முடியுமா? முடியாது. அப்போ ஆன்சர்னாது 16 24 15, ஆப்ஷன். ஓகே, நீங்கள் பெரிய நம்பர் எடுத்து பெரிய ஆன்சர் பண்ணலாம். எதுக்கு நம்ம ரொம்ப பெரிய நம்பரை எடுத்து அதுக்கப்புறம் சுருக்கி கொண்டு வரதை விட நம்ம ஃபஸ்ட்டே சுருக்கிட்டா முடிஞ்சிடும். எனக்கு சுருக்க முடியும் இருக்குனால தான் சுருக்கிறோம், இல்லைன்னா சுருக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 15 20 24 32 36 என்ற எண்களை வகுப்படக்கூடிய மிக சிறிய எண்ணை காண்க. இப்போ மிக சிறியன்னு சொன்னால் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, பாருங்கள், 15 20 24 32 36. ஓகேவா? எதால் டிவைட் பண்ணலாம்? 2 டிவைட் பண்ணலாம். இப்போ 15 10 12 16 18. இப்போ எதால் டிவைட் பண்ணலாம்? திரும்ப ரெண்டால் அடித்தோம்னா 15 அடிக்க முடியாது, 5 6 8 9. இப்போ எதால் பண்ணலாம்? 3 அடிக்கலாம். அப்போ 5 5 2 8 3. இப்போ அதால் அடிக்கலாம், 5 அடித்தா 1 1 2 8 3. இப்போ எதால் அடிக்கலாம்? 2 1 1 1 4 3. ஓகேவா? சோ ஃபுல்லாக பெருக்குங்க. இப்போ 4 3 12 12 60 62 120 120, இங்கே ஒரு 12. ஸோ எவ்வளோ வரும்? 1440. ஆன்சர்னது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், மிக சிறியன்னு கேட்டாலே எல்சியம் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு, கூடுதல் 99 மீ பெரும் பொது வகையின் 9 உடைய மிக எண் ஜோடிகளின் எண்ணிக்கை எனக்கு காண்க. ஓகேவா? சார் ஜோடி கேட்குறாங்க, ஜோடி எப்படி சார் கண்டுபிடிக்கிது? ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கழிங்கவே 99 ஒன்று போச்சுன்னா 90. அப்போ 90.9. அப்போ முதல் ஜோடி என்னது? 90.9. அடுத்து என்ன பண்ணால்? இங்கிட்டு குறைக்கணும், இங்கிட்டு கூட்டணும். ஓகேவா? எனக்கு கூடுதல் 99 தான் வரணும். ஓகேவா? 99 கூட்டினா 99 தான். இப்போ இங்கே 9 குறைங்க, இங்கே 9 கூட்டுங்க. 9 கூட்டினா 18, இங்கே 9 குறைச்சோம்னா 81. அதே மாதிரி இங்கிட்ட 9 குறைச்சா 72, இங்கே கூட்டினா 27. அடுத்து இங்கிட்டு 63, இங்கே 36, இங்கே 54, இங்கே 45. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே 9 குறைச்சோம்னா 45, 9 கூட்டோம்னா 54 வரும். அப்போ 45 ஏமா ரிப்பீட்டாக வந்துடும். ஓகே, அடுத்த ஜோடி வந்துருச்சுல. அப்போ எனக்கு எத்தனை ஜோடி வருதுன்னு பாருங்கள், எத்தனை ஜோடி வருது? 5 ஜோடி எனக்கு வருது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஜோடி கண்டுபிடிக்கிறோம்?
ஸோ கொடுக்கப்பட்ட நம்பரை ஃபர்ஸ்ட் கழிச்சு பார்க்குறோம். 99 கழிச்சு வரும் 90. அப்போ 90.9 போடுங்க. ஓகேவா? அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஒன் சைடு குறைச்சிட்டே வரணும், ஒன் சைடு கூட்டிகிட்டே வரணும், அப்போ ஜோடியில் கிடைச்சிட்டே வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக ஜோடி கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அந்த நேரத்தில் படிக்கணும். எத்தனை ஜோடி கிடைக்குது? 5 ஜோடிகள் இது கிடைக்குது. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்கில் ஏ ஆனவர் 52% பெறுகிறார். பதிவான மொத்த வாக்கள் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு? ஓகேவா? ஏ வந்து எத்தனை சதவீதம் வாங்குறாரு? 58%. ஓகே, அப்போ ஏ 58% ஓட்டு வாங்குறாருன்னா இப்போ பி எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 42% வாங்கியிருப்பார். ஓகேவா? அப்போ ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ வரும்? 16%. ஓகேவா? அந்த 16% எனக்கு எவ்வளோ? 192. ஓகேவா? ஏன்னா 192 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறதுனால அந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எனக்கு எவ்வளோ? 192. அதாவது 16% 192. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? மொத்த வாக்குகள் எனக்கு எவ்வளோ? 100%. அப்போ 100% எனக்கு என்ன வரும்? 16% 192னா 100% எனக்கு என்ன வரும் கேட்குறாங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ஸோ சதவீதம்னால தலைகளை மாற்றுவோமா? அப்போ 100/16 × 192. ஓகே, அடிங்க. 1 16 16 1 16 16 மீதி 3 32 2. அப்போ பெருக்கு எவ்வளோ வரும்? 1200. அப்போ மொத்தம் பதிவான வாக்குகள் எவ்வளோ? 1200. ஆப்ஷன் செகண்ட். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், நல்லா யோசிச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தேர்வில் பார்த்தா அனைத்து கொஸ்டினுமே ஈஸியாக இருக்கு, எந்த ஒரு கொஸ்டினுமே ஒரு டஃப் அப்படின்ற அளவு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த நிறைய கான்செப்ட் வந்து கொஸ்டின் கேட்டாங்க, எதுவுமே பார்த்த புதுசு மாதிரி தெரியல. ஓகே, ஸோ கண்டினியூஸாக வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நிறைய பேர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. நன்றி.